சேலம் மாவட்டம் வீரகனூர் சுவேத நதி தென்கரையில் அமைந்துள்ளது தர்ம சம்வர்த்தினி சமேத கங்கா சவுந்தரேஸ்வரர் திருக்கோவில். இத்திருக்கோவிலானது சுமார் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். இக்கோவிலானது சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு விஜயாஜிய சோழன் காலத்தில், அதாவது கிபி 8ஆம் நூற்றாண்டில் முழு அளவில் திருப்பணிகள் செய்து மண் கோவிலாக பராமரித்து வந்ததாக புராணங்கள் கூறுகின்றது. இதன் பின்பு உத்தம சோழர் காலத்தில் இக்கோவில் கற்கோவிலாக மாற்றப்பட்டது. சோழர் கண்டராதித்தன் இரண்டாவது செம்பியன் மாதவி தன்னுடைய சொத்துக்களை பிரித்து சிவன் கோவில்களை கற்கோவில்களாக மாற்றினார். மேலும் இந்த ஸ்தலம் இந்த பகுதியின் ராஜ பிரதிநிதி பசுவை கொன்ற காரணத்தினால் அந்த தோஷம் நீங்க இந்த ஸ்தலத்தை சீரமைத்து குடமுழுக்கு நட கோவில் நிர்மாணிக்கப்பட்டது. இந்து தர்மத்தின் கொடிய பாவங்களில் ஒன்றான பசுவை கொன்ற பாவத்தை இக்கோவில் விளங்கி வருகின்றது. உத்தம சோழர் காலத்தில் இக்கோவில் நன்முறையில் சிவ ஆகம முறையில் பூஜைகள் செய்யப்பட்டு வந்துள்ளன. நாயக்கர்கள் இவ்விடம் ஆட்சிக்கு வந்தபொழுது இந்நிலைமை மாறி அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனுரை திருமஞ்சன அழகிய தம்பிரானார் என்ற இறைவனின் பெயரை வடமொழியில் தர்ம சம்வர்தினி சமேத கங்கா சவுந்தரேஸ்வரர் என மாற்றி வழிபட்டு வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இவர்களின் காலத்தில் இக்கோவிலின் மேற்கு வாயில் முகப்பு மண்டபமும் சுப்பிரமணியர் கோவில் மண்டபமும் கட்டப்பட்டு இக்கோவிலின் சிறப்பான பூஜைகள் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. இக்கோவிலில் விஷ்ணு துர்கை சிறப்பு அம்சத்துடன் அருள் பாலிக்கின்றாள். நவக்கிரக மண்டபம், கால பைரவர், தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் காட்சி அளிப்பதோடு கோவிலின் ஸ்தல விருட்சமாக வில்வ மரம் அமைய பெற்றுள்ளது. இக்கோவிலின் மண்டபத்தின் கருவறையில் உள்ள தர்ம சம்வர்தினி சமேத கங்கா சவுந்தரேஸ்வரரை வழிபட்டால் சகல சௌபாகியங்கள் கிட்டும் என்பது ஐதீகம்.